कान्तस्मरणम् जय जय राम राम भगवाज्जल्य जलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम् त्र्यम्बकपुराधीशम् गणाधिपसमन्वितम् गजारूढमहम् वन्दे शास्तारम् कुलदैवतम् बुद्धिर्बलम् यशोधैर्यम् निर्भयत्वम् अरोगता अजाड्यम् वाक्पटुत्वम् च हनूमते स्मरणात् भवेत्. ஸ்ரீயப்பதியான பரமாத்மா சர்வேஸ்வரன் இந்த பூலோகத்தில் ராமாவதாரம் செய்தார். அந்த ராமாயண சரித்திரத்தை குஷலவால் சொல்ல ராமரே தனக்கு க்ஷேமம் கிடைக்கும்னு ராமாயணத்தை கேட்டுன்னு வந்தால் சீதா கல்யாணத்தை மங்களமா ஆரம்பிக்கிறார். விஸ்வாமித்திர மகரிஷியும் குஷலவாலும் மிதிலா தேசத்துக்கு போனால் அங்க ஜனக மகாராஜா யஜ்ஞத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தார். வந்திருக்கா 3 பேருன்னா உடனே சந்தோஷம் தாங்காம சுவாகதம் கொடுத்து என்னுடைய யஜ்ஞத்தினுடைய பலம் எனக்கு கிடைச்சி கொடுத்து அந்த பலம் என்னன்னு கேட்டா நீங்க இங்க வந்தாலே அதுதான் உங்க தரிசனம் கிடைச்சதே சந்தோஷம். அத்யஜக்ய பலம் பிராப்தம் பகவத் தரிசனான்மயா அதனால நீங்க வந்ததுல சந்தோஷம்னா இது ஒரு உபதேசம் பண்றார். இப்ப யஜ்ஞத்தை அனுஷ்டானம் பண்றார் ஜனக மகாராஜா. விஸ்வாமித்திர மகரிஷி ஜனக மகாராஜா கூப்பிடாம அவராவே வரார் இந்த யஜ்ஞத்துக்கு. அவா அதில் என்ன சொல்றாருன்னா நம்ம யஜ்ஞாத்தி அனுஷ்டானம் பண்ணினா கூப்பிடணும்னு எதிர்பார்க்க கூடாது. நாமளா யாக தரிசனத்துக்கு போகணும். அனாஹூதா அத்வரங்கச்சேது ஆஹூத ஸ்மார்த்தகர்மணி கோவில்ல கும்பாபிஷேகம் ஹோமயாகம் யஜ்ஞாத்தி அனுஷ்டானம் பண்ணினா அந்த அனுஷ்டானம் பண்ற கர்த்தா கூப்பிடணும்னு எதிர்பார்க்க கூடாது. நாமளா தரிசனத்துக்கு போனோம். நம்மளால முடிஞ்ச தட்சிணிய கைங்கரியமா கொடுக்கணும். அதே ஸ்மார்த்த கர்மா விவாகம் உபநயனம் இத்தியாதி மங்கள கர்மா எங்க நடந்தாலும் நம்மளை கூப்பிட்டாதான் போகணும். கூப்பிடாம போகக்கூடாது. நிச்சயம் கல்யாணம் நடக்கிறது. எல்லா கல்யாண மண்டபத்திலையும் கல்யாணம் நடந்துட்டே இருக்கு. முகூர்த்த நாளில் நம்ம கௌரவமான கிடையாது. நமக்கு தெரிஞ்சவா நம்மளை கூப்பிடணும். பத்திரிக்கை அனுப்பணும். ஃபோன்லேயும் சொல்லணும். அப்படி நாம் எந்த அளவுக்கு ஒரு ஆக்குவானம் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு ஆக்குவானம் கிடைச்சா போடும். இல்லைன்னா போகக்கூடாது. ஆனால் ஹூதா அத்வரங்கச்சேது அத்வரம்னா யாகம்னு அர்த்தம். அனாஹூதோபி நமக்கு பத்திரிக்கை கொடுக்கல ஆக்குவானம் பண்ணலைனாலும் பரட்டு கூடும். அந்த தாத்பரியத்தில் விஸ்வாமித்திர மகரிஷி போனால் சுவாகதம் கொடுத்தால் உடனே இந்த 12 வயசு ராமருக்கு லக்ஷ்மண சுவாமிக்கும் இவா 2 பேரும் யாருன்னு கேட்டால் இமௌ குமாரௌ பத்ரந்தே துல்ல பராக்கிரமௌ தேவதைகளுக்கு சமமா தெரிகிறது. இவா யாரு என்னன்னு கேட்டால் சமுபஸ்தித யௌவனவு இப்பதான் யௌவனம் ஆரம்பிச்ச வயசா தெரிகிறது. அந்த பாலகன் குமாரன் இந்த வயசை தாண்டி யௌவன பிராபம் பாபம் இப்பதான் ஆரம்பிச்சதா தெரியுது. இவ யாரு கையில வந்து பானம் வில்லு தூணீரம் இதெல்லாம் வச்சுட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் கற்க தூணி இவ யாருன்னு கேட்டா இந்த ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா, பார்த்தா பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆமா, பொதுவா ரொம்ப லட்சணமா இருந்தா ரெண்டு மூணு பேரை உபமானமா எடுத்து சொல்லுவோம். அந்த பையன் எப்படி இருக்கான்னு கேட்டா மன்மதம் மாதிரி இருக்கான்னு சொல்றது உண்டு. இன்னொன்னும் அஸ்வினி தேவதைகள் எப்படி லட்சணமா இருப்பாரோ அது மாதிரின்னு சொல்றது உண்டு. கந்தர்வெல்லாம் ரொம்ப அழகா இருப்பாரா, அப்பா கந்தர்வன் மாதிரி இருக்காரே அப்படின்னு சொல்றது உண்டு. அது மாதிரி இந்த இடத்துல அஸ்வினி தேவதைகள் அந்த ரெண்டு பேரும் எவ்வளவு லட்சணமா இருப்பாரோ அது மாதிரி இந்த குழந்தைகள் இருக்கா. அஸ்வினாபிப ரூபேட சமுபஸ்தித யௌவனௌ, தேவலோகத்திலிருந்து ரெண்டு தேவதைகள் பூலோகத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. இவ ரெண்டு பேரையும் பார்த்தா எதிர்ச்சேவ தேவலோகாதிப பரவு. அது மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கு அலங்காரத்தை கொடுக்கறதே ரெண்டு பேரும், சூரியன் சந்திரன். அப்ப சூரியன் இல்லைன்னா இந்த பூப்பிரதேசம் எப்போதுமே இருட்டா இருக்கும். ராத்திரி ஆத்தின்னு சொல்லிட்டா சந்திரன் கொஞ்சம் வெளிச்சம் கொடுக்கிறார், பிரகாசம். எப்படி இந்த பூலோகத்தை சந்திர சூரியால் அலங்காரம் பண்ணிட்டு இருக்காரோ அது மாதிரி இந்த ரெண்டு பேரும் பிரகாசிக்கிறார். இவா யாரு சூடச்சந்திராபிமம் தேசம் சந்திர சூரியோ இவாம்பரம். அது மட்டுமல்ல, இந்த ரெண்டு பேர்ல யாரு பெரியவா யாரு சின்னவான்னே தெரியுது. ரெண்டு பேரும் ரூபத்துல உயரத்துல வயசுல ஒரே ஆக்கிருதியா இருக்கு. அண்ணா தம்பி யாருன்னு தெரியல. பரஸ்பரஸ்ய சதுசௌ பிரமாணங்கித சேஷ்டிதை. இவருடைய ரூபத்தை பார்த்தா இப்படி நடந்தே வரக்கூடாது. ஏன் நடத்தியே வச்சுன்னு வந்து எங்கிட்ட சொன்னா நான் ரதத்தை அனுப்பிச்சிருப்பேன், நீங்க எங்க வரத்தேனோ எங்க அனுப்பிச்சிருப்பேன். அப்படி நடத்தியே வச்சுன்னு இந்த ரெண்டு பேரையும் அப்படிங்கிறார். கதம்பத்யாமிக பிராப்தௌ கிமர்த்தம் கஷ்யமாமுனே. கையில வந்து ஆயுதங்கள்லாம் இருக்கு, பானம் இருக்கு, ராஜலட்சணமா இருக்கு. இவா யாருடைய குழந்தைகள் அப்படின்னு உடனே விஸ்வாமித்திர மகனடி இந்த ரெண்டு பேரை பத்தி சொல்ல ஆரம்பிச்சால் புத்திரவு தசரதஸ்யதௌ. அயோத்தியா தேசம் தச்சமயம் ராஜா சக்கரவர்த்தி தசரதன். அந்த தசரதனுடைய புத்திரால் தான் இவா ரெண்டு பேரும், ராமராமன் லட்சுமணன் இவாளுக்கு பேரு. என்னுடைய யஜ்ஞத்தை ரட்சிச்சு கொடுக்கணும்னு தசரதன் இவா ரெண்டு பேரையும் அனுப்புன்னு உடனே அனுப்பிச்சு கொடுத்தார். சித்தாசிரமத்தில் 6 நாளைக்கு யாகம் பண்ணினேன். அந்த 6 நாளும் யஜ்ஞத்தை சம்ரக்ஷணம் பண்ணி கொடுத்தார். ஆமா, துஷ்டால் ராட்சதால நிகிரகம் பண்ணினார். அங்கேருந்து விசாலம்னு தேசம் வந்தோம். அந்த விசால தேசத்துக்கு வந்துட்டு அப்புறம் அகல்யினுடைய ஆசிரமத்துக்கு போனோம். அகல்யா சாப விமோசனம் நடந்தது. பிரத்யக்ஷ ரூபியா அகல்யா வந்தால் அவளுடைய பர்த்தாபம் அகல்யும் பிரிஞ்சிருந்தால் சுவாமி அகல்யினுடைய ആശ്രമത്തിൽ പോയി அந்த கௌதமரியம் அகல்யம் தம்பதிகளா சேர்த்து வச்சால் அகல்யா தரிசனம் செய்வ சமாகமம். பிரிந்த தம்பதிகளை இந்த ராமர் தான் சேர்த்து வச்சார். அப்ப எனக்கு சமாச்சாரம் கிடைச்சது, நீங்க எக்கமண்டலாகவும் ஒரு திவ்யமான தனுசு இருக்கு, அந்த தனுஷ பங்கம் பண்ணினா தன்னுடைய பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு நீங்க பிரதிஜை பண்ணதாக ரிஷிகள்லாம் எங்கள்கிட்ட வந்து சொன்னார். அதனால இந்த தனுஷ ராமனால பங்கம் பண்ண முடியும், அதுக்காக தான் ஆச்சரியம் என்றார். மகாதனுஷி ஜிக்யாசாம் கர்த்துமாகமனம் கதா சொல்லி பூர்த்தி பண்ணினால் உடனே சதானந்தர் விஸ்வாமித்திர மகர்ஷிகிட்ட எங்க அம்மாவா அப்பாவும் ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருந்தால் அகல்லே கௌதமர் ரெண்டு பேரும் சேர்ந்து விட்டாளான்னு கேட்டாளாம். கவலைப்பட்டு உடனே விஸ்வாமித்திர மகர்ஷி கவலைப்படாத, இப்ப தம்பதிகளா யோகக்ஷேமம் பண்ணிட்டு இருக்காள். சங்கதா புனிதா பத்னி பார்கவேணேவ ரேணுகா. ஒரு சமயம் பார்கவ ரிஷியும் ரேணுகா தேவியும் பிரிஞ்சு இருந்தால் மறுபடியும் சேர்ந்து விட்டாள். அவ எப்படி சேர்ந்து யோகக்ஷேமம் பண்றாளோ குடும்பம் நடத்துறாளோ அது மாதிரி அகல்யா கௌதமர் போது சேர்ந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கார் அப்படின்னா உடனே சந்தோஷம் தாங்கல. உடனே விஸ்வாமித்திர மகரிஷி ஜனகரத்தை கூப்பிட்டு அந்த தனுஷ எடுத்துன்னு வர சொல்லும். தனுர்தரிசய ராமாஜா இதி கோவாஜ பார்த்திவம். இப்படி சொன்ன உடனே ஒரு 10 பேரா சேர்ந்து தனுஷ எடுத்து வந்தாலாம். அவ்வளவு கனமான தனுசு அப்படிங்கிறாங்க. ஒத்தனால எடுத்துக்கொண்டு தூக்கி கொண்டு வைக்க முடியாது அப்படிங்கிறார்கள். தூக்கின்னு வந்தவா 7-10 பேர் அப்படிங்கிறார். தனுகும் புரத கிருத்வா பார்த்திவாக்கியா. உடனே தனுஷ சபா மத்தியத்துல அந்த யஜ்யவாதத்துல தனுஷ கொண்டு வச்சால் உடனே ஜனக மகர்ஷி விஸ்வாமித்திரர்கிட்ட சொன்னார், எனக்கு இந்த தனுஷு எப்படி கிடைச்சதுங்கிற சரித்திரத்தை கொஞ்சம் சங்கிரகமா சொல்லி பெறேன், நீங்க கேட்கணும். அங்க வந்து சந்திரவம்சத்தை சேர்ந்தவா, அவ எங்க முன்னோர்கள்ல 6வது தலைமுறையில தேவநாதன் ஒரு ராஜா சக்கரவர்த்தி. அந்த ராஜா தேவநாதன் ராஜ்யத்தை ரட்சிச்சிருக்கிற சமயத்துல பரமேஸ்வரன் நேரம் வந்து சைவமான தனுஷ எங்க முன்னோர்கள் தேவநாதன் கொண்டு கொடுத்தார். ஞாசோஜம் தஸ்ய பகவன்னு ஹஸ்தே தத்தோ மகாத்மனா. அன்றைய தினத்திலிருந்து அந்த திவ்யமான தனுஷு எங்க குடும்பத்துல ரட்சிச்சின் வந்துட்டு இருக்கோம். ஒரு சமயம் இத தனுசு எப்படி கிடைச்சதுன்னு சொன்னால் தன்னுடைய மூத்த புத்திரி சீதையை பற்றி சொல்றாள். விஸ்வாமித்திர மகரிஷிகிட்ட ராமனும் கேட்கட்டுமே அப்படின்னு. அப்ப சொல்றாள், நான் ஒரு யாகம் வேள்வி பண்ணினேன், அந்த யஜ்யத்துல அந்த வயல்ல பூமியில போய் விவசாய பூமியில கலப்பை கட்டி ஏர் ஓட்டணும் அப்படி சொல்லியிருக்காள். உடனே 2 மாடு பூட்டி நானே கலப்பையை எடுத்து அந்த நல்லு தரக்கூடிய பூமியை சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் அந்த கலப்பேன்னு பேரு தமிழில் சொல்லுவாள். ஆமா, அது கூர்ப்பா இருக்கும். அதுதான் பூமிய கோடு போட்டுண்டே புது மண்ணை வெளியில எடுத்து கொடுக்கும். அந்த இடத்துல திடீர்னு ஒரு பொண்ணு பூமியில கடந்தாள். க்ஷேத்ரம் சோதயதா லப்தா தாம்னா சீதேதி இஸ்ருதா. அந்த விவசாயம் பண்ணக்கூடிய பூமிய சுத்தம் பண்ணக்கூடிய ஏர் கலப்ப இருக்க அதனுடைய அக்கரத்துக்கு நுனிக்கு சீதான்னு பேர். அந்த அக்கரத்துல இந்த பொண்ணு அவதாரம் பண்ணினத்துனால அதே பேரு சீதான்னு நாமகரணம் பண்ணிட்டேன். இச்சை ராமஜாகரோது தெய்வாம்சமா தெரிஞ்சது. பெண் குழந்தை ஒண்ணுமே புரியல. குழந்தைய தூக்கின்ற அப்ப ஒரு அசரீரமான ஒரு சப்தம் கேட்டது ஆகாசத்துல. கண்ணுக்கு யாரையும் தெரியல, ஆனா சப்தம் மட்டும் காதல கேட்டது. ஏ ராஜன்னு, உனக்கு இந்த பொண்ணுதான் மூத்த பொண்ணு, பெரியவன் அவா. ஏவமேதன் தரபதே தர்மேண தனஜாதவா. தர்மமா உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா எப்படி இந்த பெண்ணு பெரிய பெண்ணாகுமோ அது மாதிரி இந்த பெண்ணு தான் உனக்கு பெரியவர் அப்படின்னு ஒரு அசரீரி சப்தம் கொடுத்தது. சந்தோஷம் தாங்களே. இந்த பொண்ணு அயோனிஜான்னு பேரு. கர்ப்பவாசமே இல்லாம இந்த பொண்ணு எனக்கு கிடைச்சது. இந்த நான் சீதைய நான் வளர்த்துன்னு வந்தேன். அதுக்கு பிறகு என் பத்னி மூலமா ஊர்மையிலேன்னு ஒரு பொண்ணு பிறந்தாள். கதோபூது சீதஸ்ய ஊர்மிளா நாம கன்யகா. அப்புறம் என் பத்தினிக்கு கர்ப்பம் ஏற்பட்டு சீமந்தங்கள்லாம் பண்ணினேன். ஒரு புத்திரி பிறந்தது. ஊர்மிளான்னு நாமகரணம் பண்ணினேன். இருந்தாலும் அந்த ஊர்மிளாங்கிற 2வது பொண்ணா பாதிச்சிருக்கு. ஏன்னா தேவவாக்கு சரீரி இதுதான் ஜேஷ்ட புத்திரின்னு சொல்லிடுது. அதனால இந்த பொண்ணுக்கு கல்யாணம் சீதைக்கு பண்ணிட்டு தான் அந்த ஊர்மலைக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா மனசுல அபிப்பிராயம் அப்படின்னா. இதுல ஒரு விஷயம், பொதுவா ராமருக்கு ஜென்ம நட்சத்திரம் புனர்வசூன்னு கிரந்தத்துல இருக்கு. ராமாவதார அந்த சர்க்கத்துல அப்படி சொல்றது வந்து புனர்வசு நட்சத்திரம் அப்படின்னு நட்சத்திரே அதிதி தெய்வத்தே அப்படிங்கிறார். இந்த 27 நட்சத்திரங்கள்ல எந்த நட்சத்திரத்துக்கு அதிதி மாதா தெய்வமும் அந்த நட்சத்திரத்துல சுவாமி அவதாரம் பண்ணினாங்கிறார் ராமாவதாரத்துல. அது புனர்வசு நட்சத்திரம். இந்த இடத்துல சீதையை பத்தி சொன்னாலே தவிர சீதைக்கு என்ன நட்சத்திரம் என்னன்னு ராமாயணத்துல மூல கிரந்தத்துல கிடையாது. வியாக்கியானத்துல பத்ம புராணம்னு ஒரு புஸ்தகம், அதுல சீதையினுடைய அவதாரம் சொல்றார். அது அப்படியே வியாக்கியானத்துல ஒரு 4 ஸ்லோகம் சொல்றார். அதுல உத்தரபங்குனி நட்சத்திரம்னு இருக்கு. சுபக்ஷேத்ரே ஹலோத்காதே காரே ச உத்தர பால்குணே. இந்த ஸ்லோகம் பத்ம புராணத்தில் உள்ள ஸ்லோகம். உத்தரபங்குனி நட்சத்திரம் சீதைக்கு அப்படின்னா உத்தரம் உத்திராடம் உத்திரட்டாதி அப்படி 3 பார்த்தா ஒரே மாதிரியா இருக்கும். அதில் உத்திர நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு வந்து. அதனால இந்த ராமன் வந்து தனுஷ எடுத்து பங்கம் பண்ணும் பட்சத்துல இந்த ராமனுக்கு இப்பவே கன்னிகாதானம் பண்ணி கொடுத்துடுற சீதைய அப்படின்னா, ஆனா இந்த தனுஷ யாராலையும் தூக்க முடியல, தனுஷ பந்தமே பண்ண முடியல. ரசே குஹூ கிரகணே தஸ்ய தனுஷஹ தோலனே விவா சபா மத்தியத்துல இந்த ராமன் இந்த தனுஷ ஏகாகியா இதை எடுத்து தனுஷ பங்கம் பண்ணினா இந்த ராமனுக்கு என் பெண்ண நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன்னு சபா மத்தியத்துல சத்தியம் பண்ணினார். யத்யஸ்ய தனுஷோ ராமஹ குர்யாத் ஆரோபணம் முனே சுதாமஜோ நிஜ சீதா தத்யா ரகம் அப்படின்னு சொன்னால் சொல்லிட்டு உட்கார்ந்து உட்கார். அப்ப விஸ்வாமித்திர மகரிஷி ராமலட்சுமணா ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து இருந்தால் வகையில, அப்ப ராமரை பார்த்து இந்த தனுஷ பங்கம் பண்ணணும்ல கூப்பிடுறதுக்காக ராமானு கூப்பிடாம கொஞ்சம் செல்லமா வத்சராம தனுஷ்யா ஹே வத்சானு கூப்பிட்டா. வத்சனா குழந்தை அப்படின்னு சொல்ற வழக்கம். நம்ம மரபுல சம்பிரதாயத்துல சில பேரை சொல்லமா மாத்தி கூப்பிடுற வழக்கம். அந்த ரீதியில ஹே வத்சா அப்படின்ட்டார் குழந்தை இங்க வா அப்படின்னா, அண்ணா தம்பி ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கிறத குழந்தாயின்னு கூப்பிட்டா அது லக்ஷ்மண சுவாமிய குறிக்கும்னு லக்ஷ்மண சுவாமிக்கு தோணி இருக்கு. உடனே என்ன பண்ணினால் லக்ஷ்மண சுவாமி இருந்துட்டாரா இதோ வந்துட்டேன்னு. உடனே விஸ்வாமித்திர மகரிஷி ஒண்ணுமே புரியல. ஆஹா, ராமன் ஏட்டன், ராமர் சங்கம் பண்ணி ஏட்டனுக்கு தான் விவாகம் நடக்கணும், நாம குழந்தைன்னு கூப்பிட்டதுனால லக்ஷ்மண சுவாமி தன்னத்தானோன்னு எழுந்துன்னு வராளே அப்படின்னு கவலை வந்து கொடுத்து ஒரே ராஜசபை யஜ்ஞவாடம். உடனே விஸ்வாமித்திர மகரிஷிக்கு ஒரு நல்ல யோஜனை தோணித்து. லக்ஷ்மண சுவாமி கூப்பிட்டால் இங்க வா, உன்னதான் கூப்பிட்டேன் குழந்தைன்னு. உடனே கிட்டக்க வந்தால் உடனே லக்ஷ்மண சுவாமிகிட்ட ராமதனு பஷே உங்க அண்ணா ராமர் தான் இந்த தனுஷ பங்கம் பண்ண போற, இதை நீ ஒரு தடவை பார்த்துட்டு போ அப்படின்னா சாமர்த்தியமா சமயோஜிதமா. உடனே ஒரு 4 பிரதட்சிணம் பண்ணினார் தனுஷுக்கு. உடனே வந்தனம் நமஸ்காரம் பண்ணினார். ஆமா, பொதுவா இந்த நவராத்திரியில ஆயுத பூஜைன்னு ஒண்ணும், தன் விருத்திக்கு தகுந்த ஆயுதங்களோட கோழியோ அதெல்லாம் பரிசுத்தம் பண்ணி சந்தனம் குங்குமம் தரிச்சு தூபதீபம் காமிச்சு நிவேதனம் பண்ணி அந்த ஆயுதங்களை தெய்வமா பாவிக்கிற வழக்கம் இப்பவும் எல்லா ஊர்லயும் நடந்துட்டு இருக்கு. அந்த ரீதியில லக்ஷ்மண சுவாமி அண்ணா பங்கம் பண்ண போற தனுஷ பங்கம் பண்ணிய நமஸ்காரம் பிரதட்சிணம் பண்ணினால் நமஸ்காரம் பண்ணினால் போய் உட்கார்ந்து இருக்கார். அடுத்த மாதிரி ராமா ராமானே கூப்பிட்டுட்டார். வத்சா ராமா அப்படி அர்த்தம் பண்றார். உடனே ராமர் எழுதுன்னு வந்தார். நீ பங்கம் பண்ண போறியே அத பாரு, பங்கம் பண்ணு அர்த்தம். ஆமா, இது ராகவம் அப்ரவீது. உடனே விஸ்வாமித்திர பிரம்மரிஷிக்கு நமஸ்காரம் பண்ணினால் ആചാര്യ വന്ദനം കുലദൈവത്തെ പ്രാർത്ഥിച്ചാൽ മഹാന്കളെ പ്രാർത്ഥിച്ചാൽ നാം ഒരു നല്ല കാര്യത്തെ അനുഷ്ഠാനം പണ്ടത്തേക്ക് മുന്നാടി എല്ലാ ദൈവങ്ങളെയും പ്രാർത്ഥിക്കണം. എല്ലാ ദൈവങ്ങളെയും നമസ്കാരം பண்ணണം. പാതിരോ ഉപനയനം കല്യാണം നടക്കും. அதுக்கு முன்னாடி குலதெய்வத்துக்கு அபிஷேகம், கிராம தேவதைகளுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி குலதெய்வம் கிராம தேவதை இதெல்லாம் சந்தோஷப்படுத்தி அப்படிதான் கல்யாணமே நடத்திப்பார். அது மாதிரி சுவாமி பெரியவாளுக்கெல்லாம் நமஸ்காரம். உடனே கிட்டக போனால் உடனே என்ன பண்ணினால் ஒரே கையினால தனுஷ தூக்கிவிட்டார். லீலையாக தனுர்மத்தியே ஜக்ராக வஜனான் முனேகே. அந்த தனுஷ் இருக்கே அதனுடைய நடு மத்தியத்துல கைய வச்சு தூக்கிவிட்டாலாம். ஒரு புராணத்துல இந்த ராமாயணத்தை சொல்லும்போது எப்படி தெரியுமா ராமர் தனுஷ கையினால தூக்கினார். ஆமா, கஜஹா புஷ்பமாலாம் இவைங்கிறார். ஒரு யானை என்ன பண்ணிட்டு கீழே இருக்கிற ஒரு புஷ்ப மாலை இருக்கே அந்த மாலைய எந்த அளவுக்கு சிரமப்படாம துதிக்கையினால எடுக்குமோ அது மாதிரின்னு அவ்வளவு சுலபமா அந்த தனுஷ தூக்கினாலாம். இவர் தூக்கினது ஆச்சரியம் இல்ல. அதுக்கு ஒரு உபமானம் சொன்னாலே ஆமா யானை புஷ்பமாலையை தூக்குற மாதிரி. ஒரு புஷ்பமாலை தூக்குறது யானைக்கு ஒன்றும் கஷ்டமே கிடையாது. அது பெரிய பெரிய பாரங்கள்லாம் தூக்கும். அது எப்படி சுலபமா தூக்கிட்டோம் அது மாதிரி அந்த தனுஷ இருக்கலாம். உடனே ஆரோபணம் பண்ணினால் தனுஷ ஆரோபயத்ச தர்மாத்மா சலீலமிவ தத்தனுஹு. ஒரு விளையாட்டா எடுக்கிற மாதிரி இருக்காங்கிறார். எந்த விதமான கஷ்டமும் இல்ல. ராமருக்கு அர்த்தம் அது இங்கதான் தெய்வாம்சம். ஆமா, 10 பேரா சேர்ந்து தூக்க முடியாம தூக்கின்னு கொண்டு வச்சால் தனுஷ். ஆனால் சுவாமி அவர் மட்டும் சுலபமா தூக்கினாங்கிறார். இது எப்படி முடிஞ்சதுன்னு கேட்டா இங்கதான் தெய்வாம்சம். ஆமா, மனுஷாவதாரத்தை மறந்து சுவாமி தூக்கினார். தெய்வாம்சம் இந்த ராமாயணத்துல பல இடங்கள்ல தான் தெய்வம் தெய்வம்னு மனுஷன் இல்ல தெய்வம் தெய்வம்னு ரொம்ப ரகசியமா பிரகடனப்படுத்தியிருக்காள் ராமாயணத்துல. அதுல இது ஒரு இடம். அது உடனே என்ன பண்ணினால் தனுஷ பங்கம் பண்ணணுமே. உடனே பங்கம் பண்ண ஆரம்பிச்சால் அந்த தனுஷனுடைய நடு மத்தியத்தை முறிச்சாலாம். கத்பபஞ்ச தனுர்மத்தியே ததஸ்ரேஷ்டோ மகாயசா. நடு மத்தியத்தை தனுஷ பங்கம் பண்ணினால் கல்யாணம் நடக்கும். இந்த கல்யாணத்துல ஆரம்பத்துல கணபதி பூஜை பண்ணுவார். அப்ப அந்த கணபதி பூஜையில இந்த தேங்காய் இருக்கே நாளிகேரம் அதை 2ஆ உடைச்சு நிவேதனம் பண்ற சம்பிரதாயம். அந்த தேங்காய் 2ஆ உடையணும். 3ஆ உடைஞ்சாலோ 4ஆ உடைஞ்சாலோ அது அபசகுணம் அப்படின்னு இந்த பக்கத்துல சொல்லுவான். அதனால வாத்தியார் என்ன பண்ணுவார் அந்த தேங்காய் உடைக்க போவார். பின்னோட இன்னொரு தேங்காயையும் எடுத்துன்னு போவார். ஒரு கால் அது சரியா உடையலைன்னா பங்கமாகலைன்னா இன்னொரு தேங்காயை உடைப்பார். ஆமா, இதுக்கு இன்னொரு உபமானம் இந்த கார்ல போவார் 4 டயர். ஒரு டயர் ரிப்பேரா போறதுன்னா என்ன பண்றதுன்னு ஒரு நல்ல டயரை ஒண்ண தூக்கி போடுன்னு போவார். இங்கேயாவது ஒன்று பஞ்சரா போயிடும். அப்போ இந்த புது டயரை எடுத்து மாற்றுவார். அது மாதிரி கிராமம் டவுன் எல்லா இடத்துலையும் 2 தேங்காயா கொண்டு போவார். அந்த முதல் தேங்காய் நல்லாவே உடஞ்சி கொடுத்து மத்தியமவா அப்படின்னா திருப்பி எடுத்துன்னு வந்துடுவாள். இன்னொரு காரியம், அந்த ரீதியில உடனே நடுப்புல தனு மத்தியத்துல சுவாமி தனு பங்கம் பண்ணினால் பஞ்ச தனு மத்தியே நரஸ்ரேஷ்ட மகாஜசா. என்ன ஆச்சரியம் பாருங்கோ! அந்த பையன் பரீட்சை எழுதுவன், டிகிரி வாசிப்பன், பரீட்சை பாஸ் பண்ண பிறகுதான் அவனுக்கு டிகிரி பட்டம் கொடுப்பான். அதுக்கு முன்னாடி கொடுக்கவே மாட்டான். அதுபோல இந்த ராமர் வந்து தனுஷ வங்கம் பண்ணின உடனே வால்மீகி மகரிஷி ராமனை நரஸ்ரேஷ்டன்னு வர்ணிக்கிறார். நரஸ்ரேஷ்ட மகாஜசாக, நரஸ்ரேஷ்டன்னு ஒரு பட்டம் டிகிரி கொடுக்கிறார் ராமருக்கு. ஏன் தெரியுமா? இந்த தனுஷை பங்கம் பண்ணி நடக்கிறார். நகாராம் சிரேஷ்டா, யாராலையும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இந்த ராமன் நடத்தி கொடுத்தாலேன்னு நரஸ்ரேஷ்டா மகாஜசாக. யசஸ்னா பெருமை அர்த்தம். ஆமா, லோகக்ஷாதியா ஆயிட்டான். யாராலையும் முடியாத காரியத்தை ராமர் வந்து தனுஷ் வங்கம் பண்ணினால்னு 3 லோகத்திலையும் பிரிச்சினாலாம். அப்பேற்பட்ட ஒரு யசஸ் பெருமை ராமருக்கு கிடைச்சுதான் இந்த தனுஷ் வங்கம் ஆன உடனே. உடனே ஜனக மகாராஜா சந்தோடன் தாங்களை விஸ்வாமித்திர மகர்ஷிகிட்ட வந்தால் அந்த தனுஷ் வங்கம் பண்ணினாலே அத்தியுதம் அச்சிந்திய ரட்சிதம் இதம் மஜா. அத்தியுதம், அந்த தனுஷை தூக்கினது, ஆரோபணம் பண்ணது, அந்த தனுஷ பங்கம் பண்ணது, இது எப்படி இருந்தது? அத்தியுதம், ரொம்ப ஆச்சரியமா, ரொம்ப நல்லா இருந்தது. அச்சிந்திய, இந்த ராமனால இந்த தனுஷ பங்கம் முடியும்னு முன்னாடி நான் சிந்தனையே பண்ணல. அஜிந்தியம் நதர்கிதம், இவரால் முடியும் முடியாதுன்னு இதுக்கு முன்னாடி ஒரு 6 மணி முன்னாடி நான் யோசிச்சதே கிடையாது. அப்பா சம்பூர்ணமா நிச்சயம் தனுஷ பங்கம் பண்ணிடுவான்னு அப்ப நான் நிச்சயம் பண்ணல. முடியாது போயிடும் அப்படின்னு நான் நிச்சயம் பண்ணல. இப்படியா அப்படியான்னு கூட நான் யோஜனை பண்ணல. இந்த சமயத்துல தனுஷ பங்கம் பண்ணினாலே ரொம்ப அத்புதம் அச்சிந்தியம் அப்படின்னு சொல்லிருக்கோம். இப்பவே சீதையே கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாலாம். சீதா பிராணையர் பகுமதா தேயா ராமாஜமே சுதா. இந்த யஜ்ஞபாடத்துல எல்லாரும் மத்தியத்திலும் விவாகத்தை ஆரம்பிச்சு கன்னிகாதானம் பண்ணி கொடுத்துக்கிறேன்னு சந்தோஷமா சொன்னாலுங்கிற ஒரு திவ்யமான சரித்திரம் இப்ப நடந்தது. நாளை தினம் மேல ஸ்ரீராமு வாங்கிஷ்டம், சமாவர்த்தனம், கல்யாணம் எல்லாம் மேல மேல சந்ததமா சொல்ல போறார். சர்வேஸ்வரனான பிரபு நம்ம எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கணும்னு நான் பகவானை பிரார்த்திக்கிறேன். ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம.